இறை இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, இன்று பொது காலத்தின் 19 ஞாயிறு. ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா நற்செய்தி 12 அதிகாரத்திலே 32-48 வரையான பகுதியாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் சுருக்கமாக இன்றைய நற்செய்தியை, இந்த விளக்கத்தை பார்ப்போம். நற்செய்தியை எப்படி ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். சிறுமந்தையாகிய நீங்கள் உங்கள் தந்தையின் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். தந்தை தன்னுடைய ஆட்சிக்குள்ளே உங்களை அழைத்திருக்கிறார். இப்படி சொல்லுகிற இயேசு பாவிக்கிற வார்த்தை, தர்மம் செய்யுங்கள், இத்து போகாத இடத்தில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். இவை இரண்டும் தான் இயேசு கொடுக்கிற அழைப்பு. இதை சொல்லுகிற இயேசு திருடன் பற்றியும் பேசுகிறார். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் போல எங்களுக்கு இருக்கிற முதல் பகுதி தரப்படுகிறது. அதை தொடர்ந்து ஆண்டவர் 3 உவமைகளை சொல்லுகிறார். இந்த அவருடைய இந்த போதனையை இயேசு சீடர்களுக்கு விளங்கப்படுத்தும் வண்ணம் இந்த 3 உவமைகளையும் சொல்வதாக இந்த நற்செய்தியாளர் தருகிறார். முதலாவது உவமை எப்படி இருக்கிறது என்றால், வீட்டினுடைய தலைவன் ஒரு திருமண விருந்துக்காக புறப்பட்டு போகிறான். அவன் அந்த வீட்டிலே இருந்து புறப்பட்டு போகும் பொழுது அந்த வீட்டை தன் வேலையாள்களின் பொறுப்பில் விட்டுவிட்டு போகிறான். யார் என்று கவனமாக பாருங்கள். இந்த கதையிலே அவன் விட்டுவிட்டு போகிறவர்களில் ஒருவர் கூட சுப்பீரியராக, தலைவராக, அந்தஸ்திலே உயர்ந்தவராக, பதவியிலே உயர்ந்தவராக இருக்கவில்லை. மாறாக தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வதற்கு அவர் விட்டுவிட்டு போவது வேலையாட்களை. இந்த வீடு திருச்சபையையும் சீடர்கள் குழாமையும் குறிக்கிறது. திருச்சபையாகிய இந்த முழு உலகத்திலும் இயேசு தலைவராயிருந்து தான் ஆற்றிய அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு யாரிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்றால், சீடர்களிடம், ஒவ்வொரு கிறிஸ்தவனிடமும் ஒப்படைத்திருக்கிறார். இப்படி இயேசு ஒப்படைத்திருக்கிற இந்த பணியை செய்பவர்களிடையே பதவிக்கான சண்டையும், அந்தஸ்துக்கான சண்டையும், உயர்வுக்கான சண்டையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் அவர்களை விட்டுவிட்டு போனது எதற்காக என்றால், பணி செய்வதற்காக. அவர் யாரை விட்டுவிட்டு போயிருக்கிறார் என்றால், வேலையாட்களை. எனவே ஒவ்வொரு சீடனும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் பணியாளராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரிடமும் இயேசுவினுடைய மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் புறப்பட்டு சென்று அந்த பணியை ஆற்ற வேண்டும். இயேசு சொல்லுவார், இப்படி தலைவன் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு போன பணியை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், இடையை வரிந்து கட்டிக்கொண்டு என் நேரமும் விழிப்பாயிருக்கிற பணியாளர்களைப் போல, விளக்கை அணைக்காது விழிப்பாயிருக்கிறவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தலைவன் எப்போது திரும்பி வருவான் என்பது உங்களுக்கு தெரியாது. சீடர்களுக்கோ அல்லது வந்து வேலையாட்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தலைவன் திரும்பி வருவார் திருமண விருந்திலிருந்து. அவர் வரும் பொழுது யார் இவ்வாறு பணி செய்து கொண்டிருப்பதை காண்கிறாரோ, யார் விழிப்பாயிருப்பதை காண்கிறாரோ, அவர்கள் பேறு பெற்றவர் என்று இயேசு சொல்லுவார். இங்கே பாருங்கள், 2 அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. 1, இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இருக்கிறது. 2, விளக்கை ஏற்றி விழிப்பாயிருக்கிறது. இரண்டுமே விழிப்பாயிருக்கிறது அல்லது ஆயத்தமாயிருப்பதன் அடையாளம். அந்த இடையை வரிந்து கட்டிக்கொண்டு என்பதை நாம் சாதாரணமாக விளக்க வேண்டுமென்றால், ஒரு சரம் உடுக்கிறார்கள், நீண்ட அங்கி உடுக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்திலே மிக நீண்ட அங்கி உடுத்திருப்பார்கள். வீட்டிலே இருக்கக்குள்ள அந்த அங்கியெல்லாம் மிக நீளமாக, லாவகமாக விடப்பட்டிருக்கு. நாங்கள் சரத்தை ஆவிட்டு வடிவாக நீட்டாக கட்டி கொண்டிருக்கிறது போல. ஏனென்றால் அந்த நேரத்தில் ரிலாக்ஸாக இருக்கிறது, சாப்பிடுவது, வீட்டை ரெஸ்ட் எடுப்பது, என்ஜாய் பண்ணுவது, ஃப்ரீ டைம். ஆனால் அவர்கள் வெளியிலே புறப்பட்டு போகும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, பயணம் செய்யும் பொழுது, நாம் எப்படி சரத்தை மடித்து கட்டி கொண்டு ஓடுவதோ ஏதாவது வேலை செய்கிறோம், அதுபோல அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த அங்கியை மடித்து அவர்கள் அந்த இடையை நன்றாக கட்டி கொள்வார்கள். அது அவர்களுடைய பயணத்துக்கு இலகுவாக நடக்க உதவி செய்யும், வேலைகளை இலகுவாக செய்ய உதவி செய்யும். எனவே வரிந்து கட்டி கொண்டு இருப்பதென்பது ரிலாக்ஸ் டைம் கிடையாது. எனவே இங்கே அனுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சீடனும், ஒவ்வொரு சீடத்தையும் இயேசுவின் பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பணி செய்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரிலாக்ஸ் டைம் கிடையாது. அதாவது நாம் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணணும், பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில்
இயேசுவை அறிவிப்பதில், இயேசுவை பகிர்ந்து கொள்வதில், இயேசு தந்த அந்த இறையாட்சி அடுத்தவருக்கு கொடுப்பதில் ஃப்ரீ டைம் கிடையாது. இன்றைக்கு நான் கிறிஸ்தவனாக வாழவில்லை, இன்றைக்கு நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன் என்று ஒருவர் நினைக்க முடியாது. ஒருவர் சோம்பேறியாக இருக்க முடியாது. யார் ஒருவருக்கு தேவை இருக்கிறதோ, இந்த இயேசுவை யார் ஒருவர் சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதோ, வாஞ்சை இருக்கிறதோ, அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த பணியாளரின் பணியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்கள். அந்த வகையில் எப்பொழுதும் ஆயத்தமாக வேலை செய்து கொண்டிருக்கிற வேலையாட்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த முதலாவது அடையாளம். இரண்டாவது என்னவென்றால், அங்கே யாரும் விளக்கை அணைக்க முடியாது. விளக்கை அணைக்க முடியாது என்று சொன்னால், எல்லாம் விளக்கெல்லாம் ஓஃப் பண்ணிட்டு, லைட் எல்லாம் ஓஃப் பண்ணிட்டு தூங்குகிற வேலை கிடையாது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஆஃப் கொடுக்கிற, நான் வந்து இயேசுவை பின்பற்றுகிறேன், ஆனாலும் இப்பொழுது நான் ரிலாக்ஸ் கொடுக்கிறேன், நான் என்னுடைய கெட்ட வாழ்க்கை வாழ்கிறேன், நான் குடிப்பேன், நான் சண்டை பிடிப்பேன், நான் அடுத்தவரை பற்றி கூடாமல் பேசுவேன், இதெல்லாம் இப்போ இல்லை, அது சர்ச்சுக்கு போக்கில் நான் வந்து வேறு மாதிரி ஆகுவேன். சில மதங்களிலே உண்டு, களவெடுக்கலாம், பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், எல்லாம் செய்யலாம், பிறகு கடவுளிடம் போய் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டால், கடவுளை ஜெபம் பண்ணினால், தொழுதால் எங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த ஆஃப் பண்ணுற நேரம் கிடையாது. ஏனென்றால் யார் ஒருவர் தேவையில் இருக்கிறாரோ அவர் இந்த வீட்டை அண்டுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இந்த வீட்டை பார்க்கும் பொழுது அங்கே விளக்கு எரியும், இந்த வீட்டண்டை போனால் நிச்சயமாய் எனக்கு உதவி கிடைக்கும், நிச்சயமாய் எனக்கு வழி பிறக்கும், நிச்சயமாய் நான் என் வேதனைகளிலிருந்து, என் குறையிலிருந்து, என் வலியிலிருந்து, என் தேவையிலிருந்து விடுதலை பெறுவேன் என்று அந்த வீட்டு கதவை தட்டக்கூடிய வகையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டு ஆயத்தங்களும் நமக்கு குறிப்பிடுகிறது. இதற்கு பிறகு இயேசு என்ன சொல்லுகிறார், அவர் நினையாத நேரத்திலே அங்கே வரும் பொழுது அந்த வேலையாட்கள் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அவர்கள் பேறு பெற்றவர். இந்த பேறு பெற்றவர் என்று இங்கே ஒரு தடவை சொல்லப்பட்டிருந்தாலும் கேட்காத இன்னும் ஒரு பேறு பெற்றவர் பிளஸ்ஸிங்கும் அங்கே உண்டு, பியாட்டிடியூட். ஏனென்றால் அங்கே இயேசு சொல்லுவார், வேலையாட்களை பார்த்து அந்த தலைவன் சொல்லுவார் நீங்கள் பேறு பெற்றவர் என்று. உண்மையிலே அந்த ஊரிலே பேறு பெற்றவர்களாக கணிக்கப்பட்டவர்கள் தலைவர்கள் மாத்திரமே. எனவே இவர்கள் வெளிப்பாய் இருப்பதற்கு ஒரு பேறு பெற்ற பாக்கியத்தை பெறுகிறார்கள். அதே நேரம் தலைவனுக்கு ஈக்குவலான நிலைக்கான பேறு பெறுதலை பெறுகிறார்கள். இரண்டு வகையான பேறுகளை அவர்கள் பெறுகிறார்கள். அந்த அளவுக்கு வெளிப்பாய் இருக்கிறவர், ஆயத்தமாய் இருக்கிறவர் பேறு பெறுவார் என்று இயேசு சொல்லுகிறார். அதே நேரம் இன்னொன்றை பாருங்கள், அக்காலத்திலே அவர்கள் யாரும் அந்த தலைவனுடைய பணிவிடையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தலைவனுக்கு பணி செய்வதுதான் அவர்களுடைய கடமை. ஆனால் இங்கே தலைவன் வரும் பொழுது அந்த பணியாளர்கள் வேலை செய்வதை கண்டால் என்ன சொல்கிறார் இயேசு, அந்த தலைவன் தன் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அந்த பணியாளர்களுக்கு சேவை செய்வான். இது இயேசு காண்பித்த கடவுள் பற்றிய முற்றிலும் வித்தியாசமான பார்வை. ஏனென்றால் இவ்வளவு நாளும் இந்த உலகம் அவர்களுக்கு காண்பித்த கடவுள் பணிவிடையை பெற்றுக்கொள்ளுகிற கடவுள். அவர் ஒரு இடத்துல ராஜாவாக இருப்பார், மற்ற எல்லாரும் வேலையாட்களாக அவருக்கு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இயேசு காண்பிக்கிற கடவுளை பாருங்கள், வெளிப்பாயிருந்து, ஆயத்தமாயிருந்து, அடுத்தவருக்கு தர்மமும் காரியங்களும் செய்து கொண்டு இருப்பவர்களை அவர் பணிவிடை செய்து பாதுகாப்பார். அந்த கடவுளே பணியாளனாய் தன்னை மாற்றுவார். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த கடவுளை பின்பற்றும் பொழுது தான் என்ன நிலையில் இருந்தாலும் வரிந்து கட்டிக்கொண்டு பணிவிடை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். இரண்டாவது உவமையை பாருங்கள், இயேசு சொல்லுவார், திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்தால் அவர் ஆயத்தமாயிருப்பார். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த திருடன் சாமத்திலே வருவது, இப்படியான உவமைகள் ராபிக்களிடையே அவ்வளவு பரிச்சயமாக இருக்கலை. மாறாக கிறிஸ்தவர்களிடையே இது மிக பரிச்சயமாக இருந்தது. இயேசுவினுடைய வருகையை குறித்து அவர்கள் இந்த அடையாளத்தின் வழியாய் பேசினார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் பல இடங்களில் இதை பார்க்கலாம். தெசலோனிக்கருக்கு எழுதிய கடிதத்தில் பவுல் சொல்லுவார், சாமத்திலே திருடன் வருவது போல அந்த நாள் உங்களை சந்திக்கும். அதே போல பேதுருடைய இரண்டாவது கடிதத்திலே பேதுரு சொல்லுவார், ஆண்டவர் திருடன் சாமத்தில் வருவது போல வருவார்.
அந்த வந்து உங்களுடைய கதவை தட்டுவார். நாங்கள் கடைசி புத்தகமாகிய திருவெளிப்பாட்டு நூலிலே சரதை என்கிற அந்த ஆசியாவில் உள்ள ஒரு திருச்சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க சீடர் சொல்லுவார், நீங்கள் நினையாத நேரத்திலே திருடன் வருவது போல அந்த ஆண்டவரின் நாள் வரும், ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இந்த ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது இந்த திருடன் திருடுவதற்கு வருவதாக சொல்லவில்லை, மாறாக வாழ்வு தருவதற்காக வருகிறார். அவர் வந்து கதவை தட்டுவார். அந்த திருடனுடைய வருகை வந்து வாழ்வுக்கான வருகை. எனவே அந்த திருடன் ஒருத்தன் வரும்பொழுது அவர்களுடைய காலத்தில் எப்படி அவர்கள் பார்த்தார்கள், தங்களிடம் செல்வம், தங்களிடம் பணம், தங்களிடம் சொத்து எதுவும் இல்லாதவன் பெறு பெற்றவன். இதுதான் அவர்களுடைய பழைய நம்பிக்கை. ஏனென்றால் திருடனுக்கு கொடுப்பதற்கோ தாங்கள் இழப்பதற்கோ ஒன்றும் இருக்காது. எனவே இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, தங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்து, எல்லாரோடையும் பகிர்ந்து, தங்களுக்கென்று சேர்த்து 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 மூட்டை மூட்டையாக வைத்து கொண்டு அதை பாதுகாப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்காது கிறிஸ்தவர்களாக சிறு மந்தையாக அழைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டு வாழும் பொழுது ஆண்டவருடைய நாள் அவர்களை சந்திக்கும் என்றால் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். ஏனென்றால் திருடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்பது போல ஆண்டவருடைய நாள் வரும்பொழுது அவர்கள் பகிர்வின் மகிழ்ச்சியால் நிறைந்தவர்களாயிருப்பார்கள். தான தர்மங்கள் செய்து அந்த சபை மட்டிலே ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்த பணியாளர்களாயிருப்பார்கள். அப்படி ஆயத்தமாயிருங்கள் என்று இயேசு சொல்லுவார். நாங்கள் திருத்துதல் பணிகள் நூலிலே ஆரம்ப கால திருச்சபையின் வாழ்வை படிக்கிறோம். என்ன சொல்லப்படும் என்றால், தங்களிடம் உள்ளதையெல்லாம் விற்று அவர்கள் கொண்டு வந்து திருத்துதர்களின் பாதங்களில் வைத்தார்கள். அதை திருத்துதர்கள் அப்படியே சுருட்டி கொண்டு போனார்கள் என்று சொல்லப்படவில்லை, திருத்துதர்கள் அதை எடுத்து சபையிலே பகிர்ந்து கொண்டார்கள். எனவே அவர்களிடையே தேவை உள்ளவர் என்று எவரும் இருக்கவில்லை. எப்படியான ஆசீர்வாதமான வாழ்க்கை! இதைத்தான் இயேசு சபையிடமிருந்து கேட்டார், இன்றைக்கும் நம்மிடம் கேட்கிறார். நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து அதனாலே ஒருவரை சபைக்குள் வாழ வைப்பது அல்ல, அதனாலே முழு சபையும் குறையில்லாமல் வாழ்வதற்கான வாழ்வை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களை சந்திக்கிற நேரம் எங்களுக்கு மகிழ்ச்சியின் நேரமாக இருக்கும் என்று ரெண்டாவது உவமையை சொல்லுவார். மூன்றாவது உவமை எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். பேதுருவனுடைய ஒரு வினா, ஆண்டவரே நீர் சொல்லுகிறது எல்லாருக்குமா அல்லது எங்களுக்கா, ஒரு ஸ்பெஷலான ஆட்களுக்கா என்கிற மாதிரி பேதுரு கேட்பார் கேள்வி. இயேசு அவருக்கு பதில் சொல்வதை பாருங்கள். இயேசு என்ன சொல்லுவார், இங்கே பாவிக்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ஸ்பெஷலானது, அதாவது யாரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடம் அதிகமாக கேட்கப்படும். ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பை அங்கே ஒப்படைத்தல். இங்கே பொறுப்பை ஒப்படைத்தல் என்பது தலைவனாய் ஏற்படுத்துதல், ஆண்டானாய் அடிமையாய் ஏற்படுத்துதல் என்று அர்த்தம் கிடையாது. பல நேரங்களிலே நம்முடைய திருச்சபைகளில் இருக்கக்கூடிய மிகவும் கஷ்டமான நிலை அதுதான். ஏனென்றால் பங்கு சபைகளிலும் சரி, பக்தி சபைகளிலும் சரி, இந்த தலைவர் என்று வருகிறவர் மற்றவர்களை அடக்கி ஆளுகிறவராக இருப்பதற்கு எத்தனைப்பது வழக்கம். சில இடங்களிலே பங்கு தந்தையர்கள் அல்லது வந்து பாஸ்டர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே எல்லாவற்றையும் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வகையான அதிகார பசியோடு இருப்பதையும் நாம் பார்ப்போம். இங்கே இறை வார்த்தை அதிகாரத்தை இயேசு சீடர்களுக்கு கொடுத்தார் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. அடக்கி ஆள்வதற்கான அதிகாரம் இல்லை, மாறாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கிரேக்க வார்த்தையை நாம் இன்னும் ஒரு இடத்திலே சந்திக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே பவுல் சொல்லுவார், யார் பவுல், யார் அப்பல்லோ, நாங்கள் ஒவ்வொருவரும் பணியாளர்கள், எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை சீராக செய்வதற்காக உழைக்கிறவர்கள். எனவே பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு சகல விதமான ஆயத்தத்தோடும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆயத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறவர்களிலும் விட இவர்கள் இன்னும் அதிகமாக தங்களை தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும்.
தங்களை எப்பொழுதும் ஆண்டவருக்கு பணி செய்கிறவர்களாக, இந்த கிறிஸ்தவ வாழ்வின் விளக்கு அணையாமலுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற இந்த காரியத்தை சொல்லுவார். இவ்வாறு நமக்கு இன்றைக்கு மூன்று உவமைகள் வழியாக ஒரு கிறிஸ்தவ வாழ்விலே ஆயத்தமாயிருத்தல், விழிப்பாயிருத்தல், பயணத்துக்கு தயாராயிருத்தல் என்கிற ஒரு விசேஷ காரியத்தை ஆண்டவர் சொல்லி தருகிறார். என் ஆண்டவர் இயேசுவுக்குள் என கருமையானவர்களே, நம் கிறிஸ்தவ வாழ்வு சோர்ந்து போவதற்கோ உறங்குவதற்கோ சோம்பேறிகளாயிருப்பதற்கோ கொடுக்கப்பட்ட வாழ்வு அல்ல. மாறாக இயேசுவை பெற்றுக்கொண்டு உயிர் துடிப்போடு வாழ்ந்து அடுத்தவர்களையும் உயிர்ப்பிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்வு. எனவே இந்த வாழ்வை தொடர்ச்சியாய் அதே வேகத்தோடு வாழ ஆண்டவர் நாங்களும் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறவர்களா எங்களை காணுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து இறைவனிடம் எங்களை ஒப்புக் கொடுப்போம். உங்கள் கிறிஸ்தவ வாழ்வு உயிர்ப்பின் வாழ்வாயிருக்க வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.